மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முன்னுரிமை வழங்கப்படும் என ஜனாதிபதி அறிவித்துள்ளார் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற எண்ணெயில் எழுபது சதவீதம் வாகனங்களுக்காகவே பயன்படுத்தப்படுகின்றது மின் உற்பத்திக்காக இருபத்தி ஒரு சதவீதமும் கைத்தொழில் துறைக்காக நான்கு சதவீதமும் பயன்படுத்தப்படுகிறது எனவே எதிர்காலத்தில் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் பொழுது மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய அதிக முன்னுரிமை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தெரிவித்தார் ஜனவரி மாதத்தில் டீசல் தேவையில்லை என கூறி இலங்கை மின்சார சபை கடந்த பதினோராம் திகதி எரிபொருள் கோரியதாக வலுசக்தி அமைச்சர் உதய கம்பம்லா குற்றம் சுமத்தியுள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருளை இலங்கை மின்சார சபைக்கு வழங்கினால் வாகனங்களுக்கு தேவையான எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தற்சமயம் மின் உற்பத்திக்காக எரிபொருள் வழங்கப்படுவதில்லை என தெரிவித்த அவர் இலங்கை மின்சார சபைக்கு டொலரை வழங்கினால் தேவையான எரிபொருள் இறக்குமதி செய்து வழங்க முடியும் என தெரிவித்தார் அபுதாபியில் ஆளில்லாத விமான தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கில் எண்ணெய் விநியோகம் குறித்து நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் உலக சந்தையில் மசுகை எண்ணெயின் விலை ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இன்று உயர்வடைந்துள்ளது அபுதாபியில் தாக்குதலை தொடர்ந்து ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் மசகி எண்ணெயின் விநியோகம் குறைவடையும் என தெரிவிக்கப்படுகின்றது இதனால் இன்று ஆசியா சந்தையில் பிரான்றக எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எண்பத்தி ஆறு தசம் ஒன்பது இரண்டு டொலர்களாக அதிகரித்துள்ளதுடன் டபிள்யூடிஐ எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எண்பத்தி நான்கு தசம் ஆறு இரண்டு டொலர்களாக அதிகரித்துள்ளது